என்றைக்கும் இஸ்லாமியர்களை அவர் வாழ விட்டதே கிடையாது, அழிக்க நினைத்தார். அவர்கிட்ட மீடியா பீப்புள் வந்து, எதற்காக இஸ்லாமியர்கள் மீது நீங்கள் இவ்வளவு தாக்குதல் நடத்துகிறீங்க, எதற்காக அவங்கள வந்து தமிழ் ஈழத்தில் இருந்து விரட்டி அடிச்சிட்டீங்க அப்படின்னு மீடியா கேட்கும்போது பிரபாகரன் சொன்ன ஒத்த வார்த்தை, இஸ்லாமியர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல. இது நாம் தமிழர் கட்சி தலைவர் பிரபாகரன் செஞ்சது சொன்னதெல்லாம். இந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொன்னார், அவர் என்னப்பா சொன்னார், உருது பேசுகிறவன் எப்படி தமிழன் ஆவான் அப்படின்னு அவர் கேட்டார். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க இஸ்லாமியர்களை பற்றின்னு இதிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன இத்தனை நாள் நீங்கள் என்ன நினச்சிங்க, தெலுங்கர்களைத்தானே விரட்டுறான், தெலுங்கர்களைத்தானே அகெயின்ஸ்டாக பேசுகிறான்னு நினச்சிங்க, அப்புறம் இன்றைக்கி அது இஸ்லாமியர்களுக்கும் வரும்பொழுது யோசிக்கிறீங்க. ஆனால் இலங்கையில் இதே மாதிரி சிங்களர்களுக்கு அதுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணவங்க சிங்களர்களை அழித்ததுக்கப்புறம் அதுங்க அடுத்து திரும்பினது இஸ்லாமியர்களை பார்த்து தான். இது வழக்கமாக இவங்களுடைய நடைமுறை. நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் இஸ்லாமியர்களுக்கு நண்பனாக இருக்காது. அவங்க இதுவரைக்கும் செஞ்சதில்லை. இவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க கொடுமைகள்னு நீங்கள் இலங்கையில் கேட்டு பார்த்தா தெரியும். இப்போ அந்த மக்கள் முக்கியமாக இந்த காத்தான்குடியில் இருக்கிற இந்த இஸ்லாமிய மக்கள் மொத்த மொத்தமாக இவங்க கொண்டு அடித்தாங்களே, அந்த மக்கள் இப்போ ஐநா சபையில் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது தமிழ் இனப்படுகொலையை பற்றி பேசுகிறவங்க ஏன் இஸ்லாமிய படுகொலைகள் செய்த பிரபாகரனை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, இஸ்லாம் ஐ மீன் பிரபாகரன் செய்த இஸ்லாமிய இனப்படுகொலைகளையும் அங்கே பேசணும் அப்படின்னு கோரிக்கை அங்கே வைக்கிறாங்க. அவங்க இலங்கை அரசுகிட்டையும் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி மொத்த மொத்தமாக இஸ்லாமியர்களை கொன்று போட்ட இந்த மாஸ் கிரேவுகளை எல்லாம் தோண்டி எடுத்து அவங்க மத வழக்கப்படி அதில் வந்து அடக்கம் செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் தமிழ் தேசியம் இஸ்லாமியர்களுக்கு இதுவரைக்கும் செய்தது. இப்போ இதில் இருந்து இந்த பிரபாகரனின் தம்பியான, இல்லாட்டி பிரபாகரன் கட்சி தலைவர்னா இவர் கட்சி கோஆர்டினேட்டரான சீமான் வந்து என்ன செய்வார்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? சீமான் நல்லது செய்வார்னு நீங்கள் எதிர்பார்த்தது தான் வந்து அறியாமையை தவிர, இதுதான் வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது, அதுதான் அவங்க செய்வாங்க. இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இல்லாட்டி தெரிஞ்சே இதை பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் இதில் உண்மையிலே வருத்தம் வந்து என்னென்னா, அவங்க கட்சியிலேயே இருக்கிறவங்க பெண்களும் நிறையா வந்து இருக்கிறாங்க, இஸ்லாமிய பெண்கள் ஆண்களும் இருக்கிறாங்க. அதை விட என்னென்னா, பிரபாகரனுக்கு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லாட்டி இதை பேசாமல் வேடிக்கை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, நடிகர் நாசர் மாதிரியானவங்க. இவங்க பிரபாகரனை இவங்களே பெருமையாக பேசுகிறத கேட்கும்போது நமக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இந்த மேலகு படம் எடுத்த ஆள் இருக்கார், எல்லாத்துக்கும் மேலே ஒரு இஸ்லாமியர் அதாவது நடிகர் நாசரை வச்சேமோ பிரபாகரன் வந்து ரொம்ப உயர்ந்தவர்னு பேச வச்சு அவர் பெருமையை பேச வச்சார் பார்த்தீங்களா. இதுதான் வக்கரத்தின் உச்சம், வக்கரத்தின் உச்சம். இதை வந்து ரொம்ப வந்து பார்க்கும்போதேமோ மனிதர்கள் இவ்வளவு இழிவானவர்களா அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிறது தான். மேலகு கதையில் எங்கேயாவது இந்த உண்மையை பேசியிருக்கிறாங்களா, பிரபாகரன் எத்தனை ஆயிரம் முஸ்லீம்களை கொன்னார், எத்தனை லட்சம் முஸ்லீம்களை விரட்டி அடித்தார்னு? ஆனால் அது உண்மையான வரலாறுன்னு அவர் சொல்கிறாராம். இதையும் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு. ஸோ இதுதான், என்றைக்கும் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியருக்கு நண்பன் கிடையாது. என்றைக்கு இதுக்கு முன்னே இருந்ததில்லை. தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சிங்க மட்டும் இல்லை, தமிழ் தேசியமே இஸ்லாமியர்களை அழிக்கத்தான் நினச்சது. பிரபாகரன் பிராண்டு தமிழ் தேசியம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இருக்குது, அதைத்தான் வந்து சீமான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பிரபாகரன் பிராண்ட் தமிழ் தேசியம் இஸ்லாமியர்களை அழிக்கிற தமிழ் தேசியம். அதனால் இஸ்லாமியர்கள் என்றைக்கும் அவங்கக்கிட்ட கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். என்னமோ எல்லாம் வர்றாங்களாம், இவங்க கேண்டிடேட்ஸ் எல்லாம் போடுறாங்களாம், மத்திய சென்னையில் கூட ஒரு கேண்டிடேட் எல்லாம் நிற்கிறான். வரும்போது அவசியம் கேளுங்கள், எதற்காக இஸ்லாமியர்களை கொன்று அழித்தீர்கள்னு அந்த கேண்டிடேட்டை கேளுங்கள், நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட்டை கேளுங்கள், இவங்களாவது பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். பாய்.